வணக்கம் மக்களே, நான் உங்கள் பயணப்பித்தன். நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா நாகர்கோவில் ஜங்ஷன். இன்றைக்கி நம்ம எந்த ட்ரெயினில் போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி டு சென்னை செல்லக்கூடிய கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் போக போகிறோம். இந்த ட்ரெயின் 740 கிலோமீட்டரை 12 மணி நேரம் 30 நிமிடங்களில் பயணிக்குது. அதாவது கன்னியாகுமரியில் சாயங்காலம் 5:30 எடுத்து மறுநாள் காலையில் 6:20 சென்னை எக்மோரை வந்து சென்றடையுது. இந்த ட்ரெயின் மொத்தம் 18 மேஜர் ஸ்டேஷனில் நிற்குது. இந்த ட்ரெயினில் முன்னாடி ஒரு அன்ரிசர்வேஷன், பின்னாடி 2 அன்ரிசர்வேஷன், டோட்டலாக 3 அன்ரிசர்வேஷன் இருக்குது. 8 ஸ்லீப்பர் கோச் இருக்குது, 4 3rd AC இருக்குது, 2 2nd AC இருக்குது, 1 1st-class AC இருக்குது. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி, நாகர்கோவில், வள்ளியூர், திருநெல்வேலி, கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சி, விருதாச்சலம், விழுப்புரம், திண்டிவனம், மேல்பருவத்தூர், செங்கல்பட்டு, தாம்பரம், மாம்பலம், எக்மோர் ஆகிய 18 ஸ்டேஷனில் கடந்து போகுது. நான் 1 மாதம் முன்னாடியே புக் பண்ணிட்டாங்க அந்த ட்ரெயினில், அப்போவே வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருந்துச்சு. இப்போ எனக்கு ஆர்ஏசியில் தான் டிக்கெட் கிடச்சிருக்கு. S4 எனக்கு சீட் அலாட் ஆகிருக்கு, வாங்க போகலாம். மக்களே, அந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் வந்து நாகர்கோவிலில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 வருது. எனக்கு வந்து S5 கோச். அதில் இன்ஜின்லேருந்து என்னுடைய பெட்டி வந்து 14th பெட்டியாக இருக்குது. அங்கேயே நம்பர் கொடுத்துருக்குறாங்க, அதை பார்த்து அந்த கோச் பக்கத்தில் நிற்கணும். மக்களே, மணி காலையில் 5:20 நம்ம இப்போது தாம்பரம் வந்துட்டோம். கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்லேருந்து இறங்கியாச்சு. ட்ரெயின் வந்து 10 நிமிஷம் லேட்டு. ஆல்ரெடி நாகர்கோவிலுக்கு 5 நிமிஷம் லேட்டாக தான் வந்தது. இனி இந்த ட்ரெயின் வந்து மாம்பழம் எல்லாம் கடந்து எக்மோர் போவோம். நான் தாம்பரத்துலேயே இறங்கிக்கிறேன் மக்களே. செம ஆஃப் ஸ்பீடாக வந்தான் மக்களே இந்த ட்ரெயின். 10 நிமிஷம் தான் லேட்டு, ஒரு 740 கிலோமீட்டர் பக்கவாக வந்து இறக்கி விட்டான் மக்களே. முன்னாடி ட்ரெயினில் புக் பண்ணிட்டேன் மக்களே. அப்படி இருந்து எனக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டு க்ளோஸ் ஆகி ஆர்ஐசி தான் கிடச்சிது மக்களே. உள்ளே போனேன் மக்களே, என்னால் ரொம்ப நேரம் வந்து உட்காந்துட்டே வர முடியல. கோவில்பட்டி வந்தது. கோவில்பட்டி வந்தோடனே 3rd AC வந்து நான் கன்வர்ஷன் ஆகிட்டேன் மக்களே. அதுக்கு ஒரு 700 வந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணி ஏசியில் வந்தேன் மக்களே. செமையாக இருந்துச்சு மக்களே இந்த ஜேர்னி. நீங்களும் கன்னியாகுமரி நாகர்கோவிலேருந்து வரணும்னா நீங்கள் அந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் வந்து புக் பண்ணுங்க மக்களே. ஆனால் என்னென்னா அந்த டிக்கெட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் மக்களே. கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் புக் பண்ண வேண்டியிருக்கும். வெயிட்டிங் லிஸ்ட்லாம் கிளியராக கொஞ்சம் லேட் ஆகும். தற்கொலை ட்ரை பண்ணி பாருங்கள்.